ஒரு சமூக வலைதள நிறுவனம் இந்தியாவில் இயங்குது, இந்திய குடிமக்கள் அதை பயன்படுத்துறாங்க, அதுல சிக்கல்களும் இருக்கு. என்ன சமூக வலைதளமும் பியூரா நல்ல விஷயங்கள் மட்டுமே அதுல இருக்கிறது இல்ல, தீவிரவாதத்துல தொடங்கி சைல்ட் அபியூஸ் வரைக்கும் எல்லாமே நடக்குது. அப்போ சில விதிகளை பின்பற்றணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்வதில் என்ன தவறு? இந்திய அரசாங்கத்துக்கு திடீர்னு இந்திய சட்டங்களின் மீது ஒரு காதல் வந்திருக்கிறது பாசிட்டிவான அம்சம்னு பாக்குறேன். தொழிற்சாலைகள்ல இதே மாதிரி அமெரிக்க தொழிற்சாலையோ அல்லது ஐரோப்பிய தொழிற்சாலையோ இருந்ததுன்னா இந்தியாவினுடைய சட்டங்கள் முழுமையாக அமுல்படுத்துறாங்களா என்ன? அந்த தொழிற்சாலையை இந்தியாவில தொடங்கணும்னா இந்தியாவுடைய லேபர் லாஸ் பின்பற்றி தான் ஆகணும். அதத்தான் நான் சொல்ல வரேன். இங்க இருக்கிற ஆளு என்ன நம்ம ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நம்ம ஊர் கமிஷனர் கூப்பிட்டா இந்த பன்னாட்டு கம்பெனிகள்ல இருக்கக்கூடிய ஹச்ஆர்ல இருக்கிறவங்களோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்களோ வர்றதில்லை. காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் சம்பளத்தை விட உன் சம்பளம் கம்மி, எனவே நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வர அதுல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களோ என்ன? இன்னைக்கு நீங்க வெளியூருக்கெல்லாம் போக வேண்டாம். சென்னையில இப்ப இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல உரகடத்துல எங்க சிஐடி சங்கத்துக்கு ஏராளமான அனுபவங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது இந்தியாவில் செயல்பட வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கம் சொல்றத கேட்கணும். அதுல ஒண்ணு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அதே சமயத்துல என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்தியாவினுடைய சட்டங்களுக்கு உட்படணுமா பாஜகவினுடைய சட்டத்துக்கு உட்படணுமா? இது இந்தியாவோட இந்தியாவோட தானே சார். அப்ப ஐடி ஆக்ட்ல ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா இதுவரை என்னெல்லாம் பிரச்சனை இருந்தது எப்படியெல்லாம் செய்யலாம்னு நீங்க பாக்கலாம்ல. ஒரு சம்பித் பத்ராவட்ட போன உடனே உங்களுக்கு அது மேனிபுலேட்டர்னா மேனிபுலேட்டர்னு சொன்ன உடனே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது. கேரவனை நீங்க பிளாக் பண்ணும்போது என்ன பண்ணீங்க? உங்களுக்கு ஒண்ணு ரத்தம் ஒண்ணும் குடிக்கலையே. நீங்க வந்து விவசாயிகள் போராட்டத்தின் போது அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் வந்து பொய்யின்னு சொன்னா பரவாயில்ல, எங்க இமேஜ பாதிக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நூற்றுக்கு மேற்பட நூற்றுக்கணக்கான அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணீங்களே, அப்ப உங்களுக்கு எங்க போச்சு ஆக்சுவலா? அதனாலதான் என்ன சொல்றேன்னா, நீங்க கத்தி இருக்கணுமா இல்லையாங்கிறது இல்ல, அது குணகாரன் இருக்கணுமா டாக்டர் இருக்கணுமா எதுக்கு பயன்படுத்தணும் என்பதோட சம்பந்தப்பட்டது. என்ன ஆயிடுது திரு கனகராஜ், நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுக்கு இப்ப இந்த பிரச்சனை இருப்பதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ ஒரு பக்கம் இங்க மேனிபுலேட்டட்னு போட்டா இவங்களுக்கும் வருது, அதை எடுத்தா அவங்களுக்கும் வருது. இதனால என்ன ஆயிடுது, இந்தியாவுடைய குரல் அப்படின்னு இல்லாம ட்விட்டர் ரெண்டு பேருக்கும் இடையில நாட்டாம பண்றாங்களோ? அவங்களோட நெருக்கமா இருந்தது யாரு? அதெல்லாம் செக் பண்ணுங்க, அதுல இருக்கக்கூடிய ஒர்க் பண்றவங்க யாரெல்லாம் ஃபண்ட் கொடுத்திருக்காங்க. சார் சேதுராமன் சார் ரொம்ப அவருக்கு தெரியும், ஆனா என்ன கேட்டாரு, வீட்டுல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நிறைய கம்பெனிகள் மூடிச்சானே இருக்கு, அவங்களே எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? தேவையில்லை. டெல்லி போலீஸ் விமர்சிச்சுதான் சொன்னாரு. நான் இன்னொன்னு என்ன கேட்க விரும்புறேன், நீங்க சாதாரண சமயத்திலேயே மே மாசம் 19ஆம் தேதி அன்னைக்கு இரவுல ஒருத்தர் ஒரு போஸ்ட் போடுறாரு, வர்ற சனிக்கிழமை இன்னைக்கு நீங்க வந்து காசா பகுதியில எல்லாம் இது பாலஸ்தீன கொடியை ஏத்துங்க. 20ஆம் தேதி காலையில இந்த அரசாங்கம் கைது பண்ணிடுச்சு. நான் என்ன கேக்குறேன், பாலஸ்தீனத்தை 1947 இந்தியா அங்கீகரிச்சிருச்சு, 1900 அதனுடைய சுய நிர்ணய உரிமைய 1988 இருந்து அதை ஒரு நாடா அங்கீகரிச்சிருக்கு, யாசர் அராபத்தை ஒரு நாட்டினுடைய தலைவர் என்கிற முறையில தான் இங்க கொண்டு வந்தாங்க. ஒரு பாலஸ்தீன கொடியை ஏத்துங்கன்னு சொன்னா இந்த ஊர்ல எதுக்காக நீங்க பாலஸ்தீன கொடியை இந்தியால ஏத்த சொன்னாரா? இல்ல இல்ல இல்ல, காசா பகுதியில இருக்கும் எல்லா காசால இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் ஏத்துங்க, உங்க வீடுகள்ல ஏத்துங்கன்னு சொல்றாங்க. அவர் இந்தியர், இங்க இருந்து சொல்றாரு. ஏன் நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து நிறவரி முடிவுக்கு வந்த போது இந்த ஒற்றுமை எல்லா இடத்துலயும் போட்டோம், நீங்க எல்லாம் வந்து கெட்டோல மட்டும் இருக்க வேண்டியது இல்ல, இங்க எல்லாம் போகலாம் வரலாம்னு இங்க நம்ம கொண்டாடலையா என்ன? நம்ம பத்திரிகைகள் எழுதவே இல்லையா என்ன? நீங்க அதே போல டெல்லி கலவரத்தை ஒட்டி விடாப்பிடியாக, நான் என்ன சொல்றேன், அது சரி தப்புன்னு கூட சொல்ல வேண்டாம், அரசாங்கத்துக்கிட்ட கோர்ட்டு கிட்ட போனாங்க மக்கள்லாம், இது வந்து பொய்யானது, இதுதான் கலவரத்துக்கு காரணம் என்று ஏராளமான குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிந்த ஆல்ட் நியூஸ் மட்டும் ஒரு
பத்துக்கு மேற்பட்ட இந்த இந்த அதாவது இஸ்லாமியர்கள் மீது தாக்குதலை தொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட வீடியோக்களையும் செய்திகளையும் இது பொய்யானது, திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது. நாங்க அரசாங்கம் என்னைக்காவது இத நடவடிக்கை எடுத்துச்சான்னு கேக்குறீங்க? திரு சூர்யா, இங்க இப்ப இல்ல இல்ல இன்னொரு விஷயம், இப்போ இந்தியால இருந்து இப்போ வெறுமனே ட்விட்டர் பேஸ்புக் மட்டும் இல்ல, ஆக்சுவலா இன்னைக்கு தான் வந்து வாட்ஸ்அப் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா இந்தியால இந்த பிளாட்ஃபார்ம்ல இயங்கக்கூடிய பவுண்டேஷன் ஃபார் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம், இந்த வயர் பத்திரிகை நடத்துறது அவங்கதான், அவங்க போயிருக்காங்க. நீங்க நியூஸ் மினிட்டினுடைய எடிட்டர் தானியா ராஜேந்திரன் போயிருக்காங்க, லைவ்லா போயிருக்காங்க, ட்விட் போயிருக்காங்க. சோ நான் என்ன கேக்குறேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷனே கூட எங்கேயும் நடத்த மாட்டீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன பிஜேபிக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கொண்டு போய் சேர்த்துருவீங்களான்றதான் கேள்வி. காங்கிரஸும் குடிக்கல, கம்யூனிஸ்டும் குடிக்கல, எந்த கட்சியும் எல்லாம் குடிக்கல. ப்ராப்ளம் என்னன்னா, பிஜேபி கையில இந்த பிரஸ் ஃப்ரீடம், பத்திரிகை சுதந்திரம் என்ன பாடுபட்டு இருக்கு? ஏதோ அவர் சூர்யா சொல்லும் போது சொன்னாரு, இந்த பிஜேபி புலி புல்லத் மட்டும்தான் திணிட்டு இருக்கு, அப்படித்தான் அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. பிரஸ் ஃப்ரீடம் இந்தியாவினுடைய வரலாற்று 142வது இடத்துக்கு இதுக்கு முன்னால எப்பாவது போயிருக்காருன்னு அவர் தான் சொல்லணும். நந்த நாராயணன் கூட சொன்னாரு, ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி மோடியை ஃபாலோ பண்ண சொல்லி அதில் போட்டுக்கிட்டு இருந்தவங்க எவ்வளவு பேருங்கிறது உலகத்திலேயே கையெழுத்து நீங்க தான். அடுத்து அவர் என்ன சொன்னாரு, இப்ப கூட சொன்னாரு, நான் பாதி உண்மை சொன்னேன்னு சொன்னாரு. ஏன் சார், ஃபேக்ட் செக்கிங் இவங்கெல்லாம் போய் பார்த்து அந்த யாசர் அரபத்தரும் போட்டவர் என்னன்னு கண்டென்ட் உட்பட எடுத்து போட்டாங்க, அது அவைலபிள். ஏன் இப்ப நீங்க இப்படி போய் சொல்றீங்க? அவர் வந்து இந்தியாவில கொடியேற்ற சொன்னாருங்கிறது மாதிரி சொல்றீங்க. அதை இவ்வளவு நாளும் செக் பண்ணித்தானே இப்போ அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு பின்னால நீங்க சொல்ல வர்றீங்க. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீங்க இதுவரை ஆக்சிஜன் படுக்கை இன்னும் அதை சொன்னாரு அவரு, ஆக்சிஜன் படுக்கை இல்லைன்னு போட்டா அது ஒரு கிரைமா? அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம்னு சொல்றேன். இதுவரை நீங்க யாரெல்லாம் வேட்டையாடிட்டு இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கே சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தொலைக்காட்சியில் இருந்த முக்கியமான நபர்கள் அத்தனை பேரும் வேட்டையாடப்பட்டார்கள். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நீங்க இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இந்த விஷயத்த பாக்குறோம். டெல்லி கலவரத்தை ஒட்டி ஈவன் போலீஸ் சொன்னதை கூட இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தா இல்லையா? எனவேதான் சொல்றேன், இந்த கத்தி அது வந்து வன்முறைக்கான கத்தியாக இது பயன்படுத்த போகுது. அதனாலதான் இந்த நேரம் உட்பட பார்த்து சொல்றோமே தவிர மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இவங்க வந்து அதுல நீங்க ஏராளமான விஷயங்கள், நீங்க நான் என்ன கேக்குறேன், நான் இப்ப பாயிண்டடா கேக்குற விஷயம், நீங்களே ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லுங்க, நீங்க விவசாயி, இவர் கூட சொன்னாரு நாட்டு கேவலப்படுத்துவங்க யாரும், நீங்க அதே சமயத்துல அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றது எல்லாத்தையும் நாட்டை கிரிட்டிசைஸ் பண்றீங்கன்னு சொல்லுவீங்களா? அப்பன்னா எந்த அரசாங்கத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. பிரதமர் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுவாங்க, வன்முறையாளர்னா வன்முறையாளர்னு சொல்லுவாங்க, இன்னபிசியன்னா இன்னபிசியன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து தடுப்பூசி கொடுக்கலைன்னா தடுப்பூசி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, ஜிஎஸ்டி கொடுக்கலைன்னா ஜிஎஸ்டி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாருன்னா புறக்கணிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்ற மாடல் தப்பு, குஜராத் மாடல் தப்புன்னா மாடல் தப்புங்க, பிணத்தை கூட மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, கந்தையை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பிணங்களா மிதந்து அது இவருடைய இன்னபிசியன்னால அது வந்து அழுக்காகுது அப்படின்னு சொன்னா அதை சொல்லுவாங்க. இத சொல்றது தேசத்தை குற்றம் சொல்றது இல்ல, தனி நபர் மோடி என்கிற நபர் இன்னபிஷியன், அவர் இதுக்கு லாயக்கு இல்லாதவர் என்று சொன்னா அது நாட்டை சொல்றதா அர்த்தம் கிடையாது. எனவே நீங்க இத சொல்றதெல்லாம் நாட்டை சொல்றதா இதுக்கெல்லாம் நீங்க பேசாதீங்க, அதுதான் இவங்களுடைய கல்ச்சர், அதன் காரணமாகத்தான் எல்லோருக்கும் பயம் இருக்கிறது என்பதுதான் இதை சொல்ல வேண்டியது.